சிற்றம்பலம் இல்லக விளக்கது இருள் கேடு பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. சிற்றம்பலம் திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைகளை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் நெகுந்த பெருமானுடைய திருவிடைகளை நான் மனமொழிமைகளால் விளங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கிற சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அளவுக்குள்ளே மனதிலிருந்த வணக்கம். அழுப்பெருந்தகனுடைய திருக்குறளை சிறந்த உரையாக இருக்கின்ற பரிமேலர்கள் உரையோடு நாம் சிந்திப்பதற்கு சிறுவர்களும் ஒருவர்களும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இன்றைக்கு இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் நான்கு குரல் பார்த்திருக்கிறோம். ஐந்தாவது குரல், அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்மொழி போல் போற்றாக்கடை என்ற அந்த குரலை பார்க்கணும். அதற்கு முன்னால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்தல் என்பது திருவள்ளுவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு புதிய அறம். ஏதோ கிறிஸ்தவத்தில் தான் அவங்க ஏதோ ஒரு கிணத்தை அறிந்தால் மறுகணத்தை காட்டு சொல்றான்னு சொல்றாங்க. அது கூட அவன் அடிக்கிறதுக்கு தான் காட்ட சொல்றாங்க. நாம என்ன செய்யறோம், அவன் என்ன செய்தாலும் திரும்பி நான் நன்மை செய்ய வேண்டும், அந்த கைக்கு ஏதாவது ஒரு அணிகலன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அடித்த கைக்கு அணிகலன் கொடுப்பது போல நாம் ஏதாவது நன்மை செய்யணும். அவர் நாண நன்னயம் செய்தல் என்பதனாலே அவர் வெட்கப்படும்படியாக செய்யணும்ன்றார். செய்து விடல் என்பதனால அந்த இரண்டையும் மறந்து விட வேண்டும் என்று அவர் சொல்றார். பரிமேலகர் அதை அழகா எழுதுறார். செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்றார். ரெண்டா பிரிக்கணும். செய்து விடல் என்றால் ஒரே சொல்லா இருக்கும், செய்யறதுன்னு அர்த்தம். நன்மையை செய்யுங்க, இரண்டையும் விட்டுருங்கன்ற மறந்துகின்ற அவருக்கு இணைய உபகைகளை செய்து உபகைகளை செய்து அவர் இரண்டரையும் மறத்தல். அவர் செய்த தீவையும் மறக்கணும், நாம் செய்த நன்மையும் மறந்துடணும். ஆனால் நமக்கு திருப்பி செய்யறதுக்கு நன்மை செய்கிறோம், நன்மை செய்த பின்னால நமக்கு அதை மறந்துடணும்ன்றார். ஏன் சார் மறக்கணும்னு சொல்றார் என்பதுக்கு தான் அவர் அங்கே எழுதுறார். மரவாவழி பெருமையான உரையில எழுத, மரவாவழின்னா மறக்கலன்னா ஏன் மறக்க சொல்ற, மரவா வழி பின்னும் வந்து கிளைக்கும், அந்த கோபம் வரும், ஏதாவது வரும், பாவம் வரும். எனவே அதோட மறந்துடணும், நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் மறந்துடணும். ஏன்னா அதனால வருகின்ற நன்மை செய்தோம் என்று எண்ணினால் அதனால அவனுக்கு ஒரு பாவம் வரும், அவன் செய்த தீமையை எண்ணினால் அதனால ஒரு கோபம் வரும், அதனால ஒரு மறுபடியும் பாவம் வரும். எனவே மறவாத வழி பின்னும் கிளைக்கும், மறந்துவிட்டால் எல்லாம் போயிடுச்சு, அதனால வந்த வினைகள் எல்லாம் போயிடுச்சு. மறக்கவில்லை என்றால் அதனால வருகின்ற வினை நமக்கு உண்டு என்றால் நினைப்பே நமக்கு பாவ புண்ணியங்களை தருன்றோம். நாம் நினைக்கிறதே பாவ புண்ணியங்களை தருன்றதுனால அதை மறப்பது நல்லது என்று எழுதுறார். அதுதான் நம்ம போன வகுப்பு நாம் பார்த்தது. இன்றைய வகுப்புல அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற குரல். இது அறிவுக்கு எத்தனையோ விளக்கம் கொடுக்கின்ற வள்ளுவர். அறிவினாலே என்ன பயன், உங்களுக்கு அறிவு இருந்தால் என்ன பயன் என்றால் மற்ற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை நீங்கள் அறிய வேண்டும். பிரிவின் நோய் தன்மொழி போல தனக்கு வந்தது போல தனக்கென வாழா பிறர்க்குரியாளர் என்றே வரும். தனக்கென வாழாமல் பிறர்க்காக வாழ்கின்றவர்கள் தனக்கென வாழா பிறர்க்குரியார். அதுபோல மற்றவத்தினுடைய நோய் பிரிதின் நோய் தன்மொழி போல்
அந்த நோய் என்றால் துன்பம் தான் அர்த்தம். மற்ற உயிருக்கு வருகின்ற தீமை அல்லது துன்பம் தனக்கு வந்தது போல பெருமையான துறந்தார்க்கு உயிர் முதலியவற்றை உள்ளவாறு அறிந்த அறிவினால் ஆவது ஒரு பயன் உண்டோ. துறவரமா இருக்கிறதுனால துறந்தார சொல்ற, துறந்தார்க்கு உயிர் முதலியவற்றை உள்ளவாறு அறிந்த அறிவு உள்ள. முதல்ல அங்க சொன்னார் இல்லையா, அறிதல் என்பது என்றால் என்றால் உயிர் என்றால் என்ன, அதனால் வருகின்ற வினை என்ன என்றெல்லாம் அறிகின்ற ஆராய்ச்சி, அது துறவிகளுக்கு தான் அந்த ஆராய்ச்சி. இல்லறத்தில் இருக்கின்றவங்க தத்துவ ஆராய்ச்சி பண்ண பொருள் கிடையாது. எனவே துறவரத்தில் இருக்க தத்துவ ஆராய்ச்சி பண்ற பொழுது நாம் யார், ஞானங்களா அப்படின்னு எண்றாங்க இல்லையா, அது போல எண்ண வேண்டிய அந்த அறிவு இந்த உயிர், உயிருக்குள்ள வினை, வினையை கூட்டு வைக்கின்றவன் என்றெல்லாம் நீங்கள் அறியலாம். சுரந்தால் அறிகிறார்கள், சுரந்தால் அறிவதாலே அந்த அறிவினால் என்ன பயன், அப்படி ஆராய்ச்சி செய்து என்ன பயன் அப்படின்றார். நீங்க துறவியா வர்றதுக்கே காரணம் என்ன, இது போல தத்துவம் ஆராய்ச்சி செய்து அதை மறப்பதற்குத்தான், எல்லாவற்றையும் மறந்து துறப்பதற்கு தான் வரையும். வந்து அந்த அறிவினாலே உங்களுக்கு அடுத்தவனுக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்றோ, அல்லது அடுத்தவன் துன்பத்தை செய்தால் துன்பத்தை செய்தால் மறக்கக்கூடாது என்றோ நீங்கள் முடிவு செய்தால் அது சுரவரத்திற்கு அழகல்ல. எனவே உயிர் முதலியவற்றை உள்ளவாறு அறிந்த அறிவால் ஆவதொரு பயன் உண்டோ, பிரிதோர் உயிர்க்கு வரும் இன்னாதவற்றை தம் உயிர்க்கு வந்தன போல் குறிக்கொண்டு காவாயிடும், மற்ற உயிருக்கு வருகின்ற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதவில்லை என்றால் குறிக்கொண்டு அதை எழுதுகிறார். குறிக்கொண்டு காத்தல், மேல் விளக்கத்தில் பெருமையினர் குறிக்கொண்டு காத்தல்னா என்னென்ன, நடத்தல், இருத்தல், கிடத்தல், நிற்றல், உண்டல் முதலிய தம் தொழில்களாலும் பிறவாற்றாலும் உயிர்கள் உருவனவற்றை முன்னே அறிந்து உறாமல் காத்தல், அதான் அறிவுக்கு பயன்ற. ஏறக்குறைய சமணர்கள் தாங்கள் எந்த துன்பமும் உயிர்களுக்கு செய்யக்கூடாது என்று மயிர்ப்பீனை வைத்துக் கொண்டு நடத்தல், இருக்கின்ற பொழுது அந்த இருக்கை தான் உட்கார்கின்ற இடத்திலே நன்றாக மயிர்ப்பீனையாலே துடைத்து விட்டு உட்காருங்கள், படுக்கிற பொழுது அப்படி படுக்கின்றது எல்லாம் இது சமணர்களுடைய துறவுல முக்கியமாக சொல்வான். அதான் அவர் எழுதுகிறார், பெருமையாளர்கள் அந்த குறிப்போடு தான் எழுதுகிறார். துறவைகளா இருக்கின்றவர்கள் தான் நடக்கிற பொழுதோ உட்காருகிற பொழுதோ கூட மற்ற உயிர்கள் துன்பப்படக்கூடாது. ஈ எறும்பெல்லாம் இருக்குது இல்லையா, இப்ப எறியாமலே அது மேல் உடம்பு பட்டு அது இறக்க நேரிடலாம், அதனால அதுல நடக்கிற பொழுது உட்கார பொழுதுன்னு எல்லாத்தையும் எழுதுறார். துறிக்கொண்டு காத்தல் என்றால் ஜாக்கிரதையா பார்க்கணுன்றார், அந்த உயிர்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்று அந்த எண்ணத்தோட இருக்கணுமா, உட்கார போது டக்குனு உட்கார கூடாது, உட்காருகிறோமே அங்கே ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து உட்காருதல், நடக்கிற பொழுது ஜாக்கிரதையாக பார்த்து நடத்தல் என்றெல்லாம் சமணத்துல துறவிகளுக்கு இதை மகாவிரதமாக சொல்லுகிறார்கள். சமண சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்க, இல்லறத்தார்க்கு என்றும் அது ஒரு அறம், துறவரத்தார்க்கு என்று ஒரு அறம். சமண சமயத்துல இல்லறம் துறவரம் ரெண்டா வைத்து இல்லறத்தாரா இருக்கிறாங்களே அவங்களுக்கு அனுவிரதம்ன்றாங்க. அனுவிரதம் என்றால் மாலையில விளக்கு வைப்பதற்கு முன்னால சாப்பிட்டுடணும், இனிமையா பேசணும், தெரிந்து துன்பம் செய்யக்கூடாது அடுத்தவருக்கு, இதெல்லாம் அனுவிரதங்களாக இல்லறத்தாருக்கு விதிக்கப்படுது. மகாவிரதம் என்று துறவைகளுக்கு சொன்னால்தான் சுடுபாறையில் கிடத்தல், குடி பறித்தல், குளிக்காமல் இருத்தல், ஆடை இல்லாமல் இருத்தல், இதெல்லாம் துறவிகளுக்கு உள்ள மகாவிரதம். அனுவிரதம் என்றும் மகாவிரதம் என்று ரெண்டா பிரிக்கிறான். இது இந்த இடத்துல அறிவினால் ஆகுவதுண்டோ என்பது துறவிகளுக்கு சொல்றாங்க. நடக்கின்ற பொழுதும் உட்காருகளோடும் மயிர்ப்பீலியோடு இருக்கணும் என்றால் ஜாக்கிரதையாக இருப்பது என்பது ஏறக்குறைய மகாவிரதத்தினுடைய கூறுகளாக நாம் கொள்ளலாம். குறிக்கொண்டு காத்தலாவது நடத்தல், இருத்தல், கிடத்தல், நிற்றல், உண்டல் முதலிய சாப்பிடற பொழுது கூட
முதலிய தம் தொழில்களாலும் பிறவாற்றால் வேறு வகையில கூட மற்றவர்களுக்கு துன்பம் வரலாம். அதையெல்லாம் முன்னே அறிந்து அவை அந்த துன்பம் படாமல் காக்க வேண்டும். துன்பம் பட்ட பின்னால் நீங்க அதுக்காக வருந்துவதோ அதுக்கு வேண்டிய மாற்று வழி செய்வதோ அது பின்னாலே. ஆனால் அந்த உயிர்கள் துன்பப்படுவதற்கு முன்னாலேயே அதை காப்பாற்ற வேண்டும். அதான் சொல்றார், உன்னை அறிந்து உறாமல் காத்தல். ஒரு வேலை வேள்வியிலே செய்கிற பொழுது வேள்விக்காக கொண்டு போய் வச்சிருப்பாங்க, சரி செய்வதற்காக உயிர்களை வச்சிருப்பாங்க, அங்கே போய் அதை காப்பாற்றி கொண்டு வந்துடணும். அதான் அந்த துன்பப்படுவதற்கு முன்னாலே அதை கொண்டு வந்துடணும். அதனால்தான் தமிழர்கள் சமண மதம் வேதத்தை மறுத்தது, வேத வேள்வியை மறுத்தது நமக்கு தெரியும். என்றால் கொலை வேள்வி செய்கிறார்கள், இது எந்த வகையில நியாயம் என்று அவங்க கேட்டது நியாயம்தான், அதோட சந்தேகம் இல்லை. இறைவனை நோக்கி செய்கின்ற வழிபாட்டில் கொலை எதற்காகு என்று அவன் கேட்டது சரிதான். பின்னால் அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போனது மற்ற கொள்கையெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லாமல் போனது. வேதத்தை எடுக்கிற போது எதிர்க்கிற பொழுது கொலை வேள்வி வேண்டாம் என்றும் சொன்னது எல்லாரும் இன்னைக்கு பாராட்டுறாங்க. முதல்ல அவங்க தான் சொன்னாங்க சொல்றார், பிறவாற்றானும் உயிர்களில் ஒருவரவற்றை மற்றவற்றால் அந்த உயிர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அதாவது புலால் சாப்பிடறதுக்கு வெட்டப் போகிறார்கள், வேள்வி செய்வதற்கு வெட்டப் போகிறார்கள் அல்லவா, அந்த சமயத்தெல்லாம் அதை காப்பாற்றினால் அந்த உயிர்களை காப்பாற்றினால் நல்லது, துறவிகளா இருக்கின்றது சொல்றார். இது பெரும்பான்மையும் அகிரணைக்கண் புண்ணிய உடம்புடையவற்றை பற்றி வருதலால் பொதுப்பட பிரிதின் நோய் என்றும் மறப்பால் அது துன்புறினும் தனக்கு என்ன செய்தலாம் என்று அறிந்து காத்தல் வேண்டுமாகலால் செய்யாவழி அறிவால் பயனில்லை என்று கூறினார். நுண்ணிய உடம்பு எறும்பு போன்றவையெல்லாம் நுண்ணிய உடம்புடைய அறியாமலே அந்த துன்பம் அது செய்திருவோம். பெரிய உடம்பா இருக்கிறதுக்கு நாம் செய்கிறாங்க பலி கொடுக்கிறார்கள், அது இல்லாமல் நுண்ணிய உடம்பாக இருக்கிறது நம்மை அறியாமல் செய்யறதுனால அகிரணிக்கின்றார். வேதனைக்கு அல்ல அகிரணிக்க, அகிரணையில இது போல நுண்ணிய உடைகளா இருக்கலாம், அந்த உடம்புடைய உயிர்களை காப்பாற்றுவதும் நமக்கு கடமை, துறவிகளுக்கு கடமை. எனவே பொதுப்பட பிரிதின் நோய் என்றால் பிரிதுன்னு, அந்த பிரிது என்பதனாலே நுண்ணிய உடம்புடைய மற்ற அகிரணி உயிர்கள் இதுதான் இதுதான் பட்டியல் போடல. நுண்ணிய உடம்புடைய நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நாம் மிரிச்சிடுறோம் அழிச்சிடுறோம் இல்லையா, அதுபோன்ற நுண்ணிய உடம்புடைய அகிரணி உயிர்கள். அப்புறம் அது மறப்பால் அது மறந்து போயிட்டா, நம்மளை மறந்தா நம்மை அறியாமல் சோர்ந்து போய் தெரிந்து செய்யறது கிடையாது, தெரியாமல் செய்கிறோம். தெரியாமல் செய்தாலும் கூட அது தவறுதான், அது இன்னா செய்தல் தான் என்று அதை அறிந்து காக்க வேண்டும். அப்போ பரிவேடர்களுடைய குறிப்புப்படி என்ன சொல்றார், நமக்கு சொல்றோம் அபுத்தி பூர்வமாக செய்து விடுவது அறியாமையால் செய்து விடுவதுன்னு இருக்கு இல்லையா, அது சமாதானம் தானே தவிர அறியாமலும் செய்யக்கூடாது என்பதுதான் அறம். அறிந்து செய்யக்கூடாது, அடுத்த உயிர்களுக்கு பாவம் செய்வது அறிந்து செய்யக்கூடாது, அறியாமல் செய்தது சார் என்று சொன்னால் அதுவும் தவறுதான் தான், அதுவும் தப்பு தான் தான். அறியாமல் செய்தால் அந்த அபுத்தி பூர்வமாக செய்தால் புண்ணியம் பாவம்லாம் குறைந்த பலனை தரும் சொல்றோம், அது இல்லை என்ற மறப்பால் அது துன்புறினும் நமக்கு என்ன செய்தலாம், மறந்து கூட நீங்கள் செய்தால். அதனால்தான் மறந்தும் பிறங்கேடு சூழற்க என்றார் வள்ளுவர். மறந்தும் பிறங்கேடு சூழற்க என்றால் அபுத்தி பூர்வமாக கூட என்னாதே அது அந்த அந்த துன்பம் அது அதனால பாவம் பெறும். அதனால் நமக்கு என்ன செய்தலாம், மறப்பால் வந்தால் அதுவும் தப்புள்ள. அப்போ அகிரணை உயிர்கள் நுண்ணிய உயிர்களுக்கு கூட துன்பம் பெறாமல் பாதுகாத்தல் என்பது அறிவினால் உள்ள பயன். அறியாமலும் செய்யக்கூடாது, தெரிந்தும் செய்யக்கூடாது, தெரியாமலும் செய்யக்கூடாது, அதுதான் அறிவினுடைய பயன். அதனால் இந்த குறளை இதனால் சோர்வால் செய்தல் விளக்கப்பட்டது. இந்த சோர்வு என்றால் மறதியின் அர்த்தம், அறியாமையின் அர்த்தம். மறந்து செய்வது நம்மை அறியாமல் செய்வதற்கு இல்லையா, அது கூட செய்யக்கூடாது என்பதை விளக்கி இருக்கிறார் இந்த பாட்டில். அறிவினால் ஆகுவதுண்டோ என்ற குரல் மூலமாக வள்ளுவர் சொல்ல வருவது, அறிந்து செய்த பாவம் எல்லாம் தப்புன்னு சொல்றோம், அறியாமல் செய்தான் என்று சொன்னால் அதுவும் கூடாது, துறவிகளுக்கு அதுவும் கூடாது, எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்றார்.
அறியாமல் தவறு செய்திட்டே என்று துறவைகள் தப்பிக்க முடியாது. ஆனால் பெரும்பான்மையும் அகிரணிக்கன் நுண்ணிய உடம்போட பற்றி வருவது, அதனால் பிரிதின் நோய் சொன்னார். மறப்பால் அது துன்புறினும் நமக்கு என்னாதன செய்தல், அறிவிருக்குதே அறிவிருந்தால் மறக்காது, அறியாமல் மறந்த அறிவுடைய குற்றம் தானே மறத்தல். எனவே நீங்கள் அறிவுன்னு சொல்ற, எனவே மறத்தல் என்பது அறிவுடைய குற்றம், அந்த மறந்தும் செய்யக்கூடாது என்பதுதான். நடைமுறையிலே கூட பார்க்கலாம், மறந்து விடுவதாலே நமக்கு எத்தனை தொல்லைகள் வருகின்றன என்று பார்க்கலாம். சரியான நேரத்தில் மறந்துடும், மறப்புனால எவ்வளவு தொல்லை வருது நமக்கு, உலக வாழ்க்கையில பார்க்கிறோம் இல்லையா, அதை மறந்துட்டு சார் அப்படின்றாங்க இல்லையா, மறப்பதாலே எவ்வளவு துன்பம். அதுபோல மறந்தும் கூட அடுத்த உயிர்களுக்கு துன்பம் செய்தால் அதனால் அது உள்ள பாகும் போது அதனுடைய பயன் உண்டு. மனக்குடர் என்ன சொன்னார், அறிவுடையார் செய்யார், அறிவுடையவர்கள் மறக்க மாட்டாங்க, அறிவினால் ஆகுவதுண்டோன்றதுக்கு பெரிதோர்க்கு பிரிதி பெரிதோர்க்குன்னே சொல்ற, பிரிது என்பதற்கு பிரிதோர் சொல்றார், அவரது அகிரணியினார் பரிமையாளர்கள் பிரிது என்பதனாலே அகிரணின்னு சொன்னார். ஆனால் இவர் பிரிதோர் உயிர்ந்தார், பிரிதோர்க்கு மற்றவர்க்குன்னு சொல்ற, மற்றவர்க்கு வரும் நோயினை தனக்கு வரும் நோய் போல காவாத இடத்து அறிவுடையாகி அதனால் ஆகுவது பயனில்லை, இது அறிவுடையார் செய்ய மாட்டாங்க. அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ற பொழுது அடுத்த உயிர்களுக்கும் செய்ய மாட்டாங்கன்னு வைத்துவோம். வருதியா, அறிவு என்னும் பொருளை கொண்டிருக்க வல்லவன், அறிவு என்பது ஒரு பொருள்றார், ஒரு உடனே என்றார், உயிருக்கு எது உடனே அறிவு உடனேனார். அந்த அறிவு என்ற பொருள் உனக்கு இருக்கு இல்லையா, பிற நோவையும் தன்னோவு என்று போற்றுவானாயில் அதனால் கேடில்லாத கதி அடைவான் பயனை சொன்னார். அப்படி எண்ணினால் நல்ல கதி உனக்கு வரும், இல்லை என்றால் தீய கதிதான் என்று அந்த பயன் சொல்றார். அடுத்தவனுடைய உயிருக்கு துன்பம் வர நேரக்கூடாது என்று பாதுகாப்பு இருக்குதே அது நல்ல கதியை தரும் என்று சொல்றார் அவர் பரிதியாருடைய உரை. காளிங்கர், துறவுநெறி ஒழுக்கத்தை தூய அறிவினோர் திருதுயிர்க்கு வருவது ஒரு இடரையும் தமது இடர் போல தேர்ந்து குறிக்கொள்ளா இடத்து தம் அறிவினால் மேலாவது ஒரு ஆக்கம் உண்டோ, எனவே அது இல்லை என்றவாறு. துறவுநெறி ஒழுக்கத்திலே தூய அறிவுன்ற, தூய அறிவுன்ற இல்லறத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பாசத்தின் காரணமாக அந்த அறிவு தூய்மையா இருக்காது, பற்றிருப்பதாலே அவளுக்கு இருப்பது தூய அறிவு, தூய அறிவு இருப்பதாலே மறதி வராது, நமக்கெல்லாம் மறதி வரும், மறதி ஒரு குற்றம் என்றுதான் சொல்றார் வள்ளுவர் அரசர். அது முக்கியமா அரசர்கள் அரசர் சொல்ற போது மறதி கூடாது கூடாது இந்த நெடுநீர் மறவி துயில் மறவி மருது அது கெடுநீரால் காமத்தளம் அழிந்து போகின்றவன் விரும்புகின்ற ஒரு மரக்கலம் எது என்றால் நெடுநீர் மறவி துயில் மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலம். நெடுநீர் என்றால் காலம் தாழ்த்துதல், மறவி என்றால் மறத்தல், மடி சோம்பல், துயில் தூக்கம், இவையெல்லாம் கெட்டுப்போறவர்களுக்கு உள்ளதுன்றார். நீங்க பாருங்க, காலம் தாழ்த்துவதும் சோம்பேறித்தனமாக இருப்பதும் தூங்குவதும் இதெல்லாம் குற்றம் நமக்கு தெரியுது, காலந்தாழ்த்தத்து குற்றம் தெரியுது, தூங்குறது குற்றம் தெரியுது, சோம்பேறித்தனமான குற்றம் தெரியுது, மறந்து போறது குற்றம் தெரியுதா என்றார், அதுவும் குற்றம் தான். அறிவுடையவர்களுக்கு மறதி வராது, ஆனால் தூய உயிர்ன்றார் காளிங்க. துறவுநீரில் இருக்கின்றவர்களுக்கு தூய்மையான அறிவு தேவை, அவளுக்கு மறதி கிடையாது. தூய அறிவினால் பிரிதுவித்து வருவது ஒரு துன்பத்தை இடரை தம்முடைய இடர் போல கருதுவார்கள். அப்படி எண்ணவில்லை என்றால் குறிக்கொள்ளாத இடத்து மேலான அறிவு அல்லவா, அந்த அறிவினால என்ன ஆக்கம், எந்த விதமான பயனும் உனக்கு இல்லை, பயன் கிடையாது. அறிவிருந்து என்ன பயன்ற, அறிவு இருக்குது அதை பயன்படுத்துகிற பொழுதுதானே உனக்கு அந்த அறிவுடைய சிறப்பு தெரியும். அதை சொல்ற, அடுத்த உயிருடைய துன்பத்தை கருதாமல் நீ அறிவு வைத்துக் கொண்டா அதனால பயன் கிடையாது, அறிவுடைவுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அறிவுடைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரிதோர் உயிரை நீ காப்பாற்றினால், துன்பத்தை நீக்கினால் இரக்கமுடையவன் என்று சொல்வாங்க, அதுதான் அறிவுக்கு பயன். அறிவுக்கு பயன் அடுத்த உயிர்கள் மேலே இரக்கமாக இருத்தல், அது இல்லை என்றால் அறிவிருந்து என்ன பயன்
என்பதுதான் இந்த குரல்ல என்னென்ன அறங்களை சொல்றாரு பாருங்க. ஒரே அறிவு, அறிவோடு இருக்கணும்ட்டார் முதல்ல. அது ஒரு அறம். அந்த அறிவு இருந்தால் மறதி இருக்கக்கூடாதுன்னார். அது ரெண்டாவது அறம். மூணாவது அடுத்த உயிர்களுக்கு வந்து துன்பம். அடுத்தவர்களுக்கு துன்பம் வந்தால் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற மூன்றாவது அறம். இதனால் என்ன பயன் என்றால் உனக்கு அறத்தினுடைய பயனாக நல்வினை வரும் என்று நான்கு வகையாக அந்த குரலுக்கு நாம் பொருள் சொல்ல வேண்டியதா. அதனால அறியினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் என்பதுடன் பிரிது என்றது மற்ற உயிர்கள் அந்த பரிமேடை நுட்பமா சொல்ற நுண்ணிய உயிர்கள் நுண்ணிய உடம்புடைய உயிர்கள் நுண்ணிய உடம்புடைய உயிர்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் அல்லவா அப்படின்ற. நீங்க நமக்கு தொல்காப்பியத்துல உயிர்களை பற்றி எல்லாம் சொல்ற பொழுது ஓரறிவுடையது ஈரறிவுடையதுன்னு ஏன் சொல்லணும்? அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம மக்கள் தானே ஆரோக்கியம் சொல்லிட்டு போயிடலாம். அதுதான் அதெல்லாமும் உயிர் தான். அதுவும் நம்மோடு வாழ்கின்றன. ஓரறிவிலும் தான் நாம் இப்படி ஆரோக்கியக்கு வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் தொல்காப்பியத்துல ஓரறிவுயிர் ஈரறிவுயிர்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால எவ்வியக்கும் எவ்வியக்கும் செஞ்சு செய்யக்கூடாது என்று மணிமேகலையில ஒரு ஆர்குமெண்ட் பண்றார். மணிமேகலை அந்த இளவரசன் உதயகுமரன் இறந்து போறான். இறந்து போற பொழுது அவருடைய அம்மா ராசமாதேவி மோகன் அடரா அடற பொழுது அவ என்ன கேட்கிறா மணிமேகலை, இப்ப நீ உடம்பு கடறையா உயிரு கடறையா கேக்குற உன்னுடைய மகன் இறந்து போயிட்டான் உயிரு கடறையா உடம்பு கடறையான்னு கேட்டா. இந்த மாதிரி அண்ணா போய் நம்ம கேட்டா என்ன ஆகும்? யாராவது ஒருத்தர் இறந்த வீட்டுல போய் நீங்க உடம்பு கடறைகளா உயிரு கடறைகளா கேட்டா என்ன நடக்கும்? என்ன சொல்றா உடம்பு கழுதனை உடற்கழுதனையே உடற்கழுதனையே அதனை எடுத்து புறங்காடு இட்டவர் யாருன்னு கேட்கிறார். நீதான எடுத்துக்கொண்டு போய் புறங்காட்டில் இட்ட உடம்பு தான் உடம்பு கழுதுன்னு சொன்ன ஒருவேளை உடம்புக்கு தான் அதுன்னு சொன்னா எடுத்து புறங்காடு இட்டவர் யார்? புறங்காட்டை கொண்டு போய் எரிச்சியே அல்லது புரட்சியே நீதானே செய்த உடம்பு வச்சுக்க வேண்டியது தானே வீட்டுல. அப்ப உடம்பு கழுதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடம்பு கழல ஏன்னா நீயே கொண்டு போய் போட்ட. உயிருக்கழுதா என்று சொன்னால் உயிர் எப்பொழுதும் அழியாது. நீ அதுக்காக அழ வேண்டிய அவசியம் கிடையாது. உடம்பு வேணா அழியலாம். அதாவது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிஞ்சது அல்லவா, அது ஒன்னா அழிந்தது கூட வைத்துக் கொண்டு நீ அழலாம். ஆனால் உயிர் எப்பொழுது அழியாது என்று என்ன சொல்ற? அதனால என்ன செய்ய இந்த உயிர் எங்கோ போய் சேர்ந்திருக்கும், வேறு ஒரு இடத்திலே போய் சேர்ந்திருக்கும். அது அறிய நமக்கு அந்தமான அறிய முடியாது. இந்த உயிர் உன்னுடைய இளவரசனுடைய உயிர் எங்கேயாவது இன்னொரு இடத்துல போய் பிறக்கும். அது எப்படி வேணாலும் பிறக்கலாம். எந்த உயிரா பிறக்கிறோம் என சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணணும்? அவ்வுயிர்க்கு இறங்கினையாயின் அந்த உயிருக்கு இறங்கினாய் என்று சொன்னால் எவ்வுயிர்க்காயிலும் இறங்கல் வேண்டும். எல்லா உயிருக்கும் இறக்கம் செல்லுது. எல்லா உயிருக்கும் செய்யும். அது எங்கேயாவது உன்னுடைய மகனுடைய உயிர் இருக்கும். அவன் இரும்பா இருக்கலாம், ஐயா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். அப்ப எல்லா உயிருக்கும் அன்பு செய்தால் அதுல ஏதாவது ஒருவருடைய மகனுடைய உயிர் இருக்குமல்லவா என்று சேர்த்துகிறார். அதுதான் இங்க சொல்றோம் பிரிவின் நோய் என்று சொன்னார். இப்ப நாங்க கூட சொல்றோம் இல்லையா, அமாவாசைக்கும் பொழுது சாப்பாடு வைக்கிற பொழுது காக்கா வந்து சாப்பிடணும். அது நம்முடைய முன்னோர்கள் இல்ல நம்ம வீட்டுல இருந்த முதியவர்கள் என்று நாம் சொல்றோம் இல்லையா, அர்த்தம் சொல்றோம் இல்லையா. காகைக்கு காக்கி சாலை வைக்கிற பொழுது நம்ம தாத்தா தான் வேற வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி எந்த உயிரோ எங்கவோ பிறக்கலாம் அல்லவா. எனவேதான் பாரதியார் காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எல்லாம் சொன்னார். காக்கையும் குருவியும் எங்களுடைய சாதி அப்படி என்ன வேண்டும்னர்
எல்லாவற்றையும் இப்ப அதனாலதான் இப்ப எல்லா உயிரையும் இறக்க செய்யறாங்க. ஒரு ப்ளூ கிராஸ்ன்னு ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றாங்க, நீங்க வளர்க்கின்ற நாய் பூனைகள்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க இல்லையாதான் பாக்குறோம். அந்த மாதிரி உயிரிழக்கு இறக்கம் செலுத்திலிருந்து இவற்றுக்கு இயற்கையா இருக்கிறது. துறவிகளுக்கு மிக முக்கியம், அது எந்த உயிராக இருந்தாலும். நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம் அதை பாராட்டுறாங்கன்னு சொன்னா அதான் காரணம். தமிழ்நாட்டில்தான் அரிசி மாக்கோலம் போடுகிறார்கள். அரிசி மாக்கோலம் காலையில இருந்தாலும் இப்ப மார்கழி மாறணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நிறைய கோலங்களை போடலாம் வாசல். அந்த அரிசி மாக்கோலம் போடுவதால எத்தனை தர்மங்கள் அங்கே வளர்கின்றது. அதை காகம் சாப்பிடலாம், அணில் சாப்பிடலாம், இரும்பு சாப்பிடலாம். அந்த அரிசி மாவை நம்ம எரியாமல் நாள்தோறும் ஒரு அறம் செய்கிறோம் சொன்னா எல்லா உயிருக்கும் இரக்கம் வேண்டும். இரும்புகளுக்கெல்லாம் கூட உணவளிக்கிறார்கள், அதை எண்ணியிருக்கிறாங்க. பறவைகளுக்கு நாம் உணவளிக்க வேண்டும் என்று காக்கைக்கு போட்டு விட்டு சாப்பிடுன்றாங்க, பசுவுக்கு ஒரு வாயுவை கொடுன்றாங்க. இப்படி எல்லா உயிருக்கும் நமக்கு அறங்களை சொல்லியிருக்காங்க. சிவநெறி சொல்லுகிற பொழுதே நல்ல அறநெறியும் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சிவநெறி திருமுறைகள்ல கூட பார்த்தீங்கன்னா எத்தனை அறநெறி சொல்றாங்க, திருமுறை எத்தனை அறநெறிகளை சொல்றார். அதனால எல்லா உயிருக்கும் இரக்கம் செலுத்துவது என்பதுதான் அறிவினுடைய பயன். அது முக்கியமா துறவிகளுக்கு வற்புறுத்துறார். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. சரி, கலித்தொகையில ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க, பிற நோயும் தன்னோய் போல் போற்றி அறன் அறிதல் சார்ந்தவர்க்கு எல்லாம் கடம். பிற நோயும் தன்னோய் போல் போற்றி அறன் அறிதல் சார்ந்தவர்க்கு எல்லாம் கடன். சால்புடையவர்களுக்கெல்லாம் அது கடமை. அடுத்தவுடைய நோய் பிற நோயும் பிறருடைய துன்பத்தையும் தன்னுடைய துன்பம் போல கருதுதல், அதுதான் அறநெறிதல் என்று கலித்தொகையில சொல்ற. அடுத்த குரல், இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கள் செயல். எது என்று நீ உணர்கின்றாய் அல்லவா, எது துன்பம் என்று உனக்கு தெரியும். பசி என்றால் பசி ஒரு துன்பம் என்று உனக்கு தெரியும். உடம்பிலே நோய் வந்தால் அது துன்பம் என்று உனக்கு தெரியும். வறுமை வந்தால் அது துன்பம் என்று தெரியும். இவையெல்லாம் துன்பம் என்று அறிகின்றாய் அல்லவா. உடம்பிலே அடிபட்டால் துன்பம் நினைக்கிறோம். எதுவெல்லாம் நீ துன்பம் என்று எண்ணுகிறாயோ அவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யாத நீ, மற்றவர்களுக்கு வந்தால் நீக்கு. பசித்து வருகிறானா பசிப்போர் முகம் பார், முகத்தை பார்த்து நீ உணவழி. ஏதோ பசி துன்பம் உனக்கு தெரியும். மருந்து கொடு, நோய்க்கு மருந்து கொடு, அது ஒரு புண்ணியம். 32 அறங்கள்ல எத்தனையோ சொல்றாங்களோ அது ஒரு மருந்து கொடுத்தல், ஒரு அறம் அறச்சாலை வைக்கிறது. அதுபோல உனக்கு மக்களுக்கு பெருமையில என்ன பண்றார், இன்னா எனத்தான் உணர்ந்தவை இவை மக்களுக்கு இன்னாதன என அனுமானத்தால் தான் அறிந்தது. அனுமானத்தால் நீ எல்லாவற்றையும் உணர்ந்துதான் உன்னுடைய உனக்கு அனுபவமாக வந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அனுமானிக்கலாம், எல்லா நோயும் உனக்கு வராது, எல்லா துன்பம் உனக்கு வராது. ஏதோ சில துன்பங்கள் வரலையே, அதை பார்த்து அந்த துன்பத்தை நம்ம தாங்க முடியல அல்லவா என்று எண்ணி அனுமானிக்கணும். இவளுக்கெல்லாம் அந்த துன்பம் வரும் அல்லவா என்று அனுமானிக்கணும். இவை மக்களுக்கு இன்னாதன என, அதாவது நடந்து போகிற பொழுது நடைபாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பார்க்கிறோம் நம்ம நாட்டில் பார்க்கணும், அந்த இடத்திலே படுத்து கொண்டு அந்த இடத்துல குளித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு அங்கதானே இருக்கிறாங்க. அதை பார்க்கிற போது நமக்கு தெரியல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, ஏன்னா அனுமானிக்கிறோம். நாம் இப்படி அனுபவிக்கிறோம், நல்ல வீட்டில் நாம இருக்கிறோம், அது கூட இல்லை வேலை வேலைக்கு நாம சாப்பிட்றோம், இதெல்லாம் அவனுக்கு இல்லை என்கிற பொழுது வருத்தம் தனக்கு இன்னாதன என்பதை சொல்வதை விட மக்கள் இன்னாதன
என் அனுமானத்தால் அறிந்தவற்றை பிறன் மாற்று செய்தலை வேவாமை தொடர்ந்து வைக்க வேண்டும். வேவாமை என்றால் விரும்பாமையின் அர்த்தம், விரும்பாமை. இவை மக்களுக்கு இன்னாதன என் அனுமானத்தால் தான் அறிந்தவற்றை பெண்கள் செயல் துண்ணாமை வேண்டும். பெண்மாட்டு செய்தலை விரும்பாமை வேவாமை துறந்தவனுக்கு வேண்டும். விளக்கம் என்ன எழுதுறார், இன்பத் துன்பங்கள் உயிர் குணமாகலின் அதை காட்சி அளவையால் அறியப்படாமை அறிக. உயிருக்கது குணம் என்று சொல்றார் இன்பத் துன்பம். அந்த இன்பத் துன்பம் என்பது பொருள்களால் வரல, பொருள்களால் இன்பமோ பொருள்களால் துன்பமோ கிடையாது என்பது நம்முடைய கொள்கை. இருக்கிறது ஒரு மயக்கம், இன்பம் என்றும் துன்பம் என்றும் ஒரு மயங்கி மயங்கி அறிகிறது. ஒரு பொருளை இன்பப் பொருள் என்று மயங்கி அறிகின்றது. ஆனால் அதே பொருள் இன்னொரு இருக்கிற துன்பப் பொருளாக மாறுகிறது. இன்பப் பொருள் என்றால் பொருளை இருந்தால் சிலருக்கு இன்பப் பொருளா இருக்கலாம், சிலருக்கு துன்பப் பொருளாக அறிவே மாறுகிறது. எனவே பொருள் பொருள்ல இன்பமோ துன்பமோ கிடையாது, உயிருக்குத்தான் அந்த மயக்கம். அதுதான் இன்பத் துன்பம் உயிர்குணங்கள் ஆகலாம். இன்பத் துன்பங்கள் உயிர்குணமாகலின் அவை காட்சி அளவையால் அறியப்படாதது. இன்பம் துன்பம் என்பது அனுமானித்து அறியணுமே தவிர காட்சிக்கு வரல. நாம் அனுபவிக்கிற இன்பத் துன்பத்தை ஆனால் அது காட்சிக்கு வராதனால பார்க்கலாம். அறமும் பாவமும் உழவாவது மனம் உளனைய வழியாகையால் உணர்ந்தவை என்றார் என்பது ஏதோ பிரிண்ட் மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். அறமும் பாவமும் உளவாவது இருக்கும் பாட்டப்பாரு, உளவாது மனம் உளனாய வழி இருக்கும் என்னுடைய புத்தகத்தில் தப்பா இருக்குது. அறம் பாவம் இரண்டும் ஏன் உண்டாகிறது என்றால் மனம் இருந்தால் மனத்தினால் இருந்தால் மனம் உளவாய வழி ஆகலார் உணர்ந்தவை என்றார் அப்படின்ற திருக்குறள் உணர்ந்தவின் வருது இல்லையா, மனம்தானே உணரும், மனம்தான் உணரும். மனத்தினாலே உணர்ந்தாலே அந்த பாவ புள்ளியும் வந்துடும். அப்ப எது நீ அனுமானிக்கிற பொழுது மனத்தால் தான் அனுமானிக்கும். இது இன்பத் துன்பம் என்று மனத்தினாலே அனுமானித்து இது செய்தால் அறம் இது செய்தால் பாவம் என்று மனத்தினாலே எண்ணினால் அதை நீக்கிக் கொள்ளலாம். அப்ப துறவிகள் மனத்தாலே கூட அடுத்தவர்களுக்கு துன்பம் நினைக்கக்கூடாது என்பதும், அடுத்த உயிர்கள் எப்படி துன்பப்படும் என்று அனுமானித்து அதற்கு துன்பம் செய்யக்கூடாது என்பது துறவிகளுக்குள்ள விதி என்றார். அறமும் பாவம் உளவாவது மனம் உளவாய வழியில், மனம் உளவாய வழின்னா பின்னாலே சொல்ல போறார். அந்த மனம் ஈடுபட்டு செய்வதுதான் பாவம் புண்ணியம். மனம் ஈடுபடாமல் செய்தால் பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. மனம் ஈடுபட்டு செய்யும் இங்க மனம் எண்ணினால் அறம் பாவம் என்பதை மனத்தினால் அனுமானித்து எண்ணினால் நீ அறம் செய்வாயே தவிர பாவத்தை செய்ய மாட்டாய். இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும், மற்றவருக்கு செய்யக்கூடாது. திறன்மாட்டு செய்தலை விரும்பாமல் இருப்பதுதான் நல்லது, அது துறவிகளுக்கு அழகு. எனக்குடவர் தான் இன்னாதனை என்று அறிந்தவற்றை பிறருக்கு செய்யக்கூடாது. அதாவது என்ன செய்யாமல் வேண்டும், அதுதான் இந்த குறளுக்கு உள்ளது. நமக்கு என்ன மனசுல இருக்கிறதோ அறிந்ததோ அதை செய்யாத மனதிற்கு பொருந்தாத பொல்லாங்கு தனக்கு வேண்டாதார்க்கும் செய்யக்கூடாது. மனதிற்கு பொருந்தாத தீமை என்று சொன்னால், நீ விரும்பாத ஒரு தீமை என்று சொன்னால் அடுத்தவனுக்கும் செய்யாதே. காளிங்கரன் சொல்றார், ஒருவன் தனக்கு இன்னாதனை எனத்தான் அறிந்தவற்றை பிறர் மாட்டு செய்தலை அடையாமை வேண்டும் என்றவாறு துண்ணாமை என்பது அடையாமை என்று எழுத, துண்ணாமை என்று சொன்னால் மேவாமை என்றார் பரிமேலகர், அடைதல் எழுதுறார் காளிங்கர். துண்ணுதல் என்றால் நெருங்குதல் அர்த்தம். அப்போ தான் எது துன்ப இன்னா இன்னான்னு சொல்றீங்களே, எது சார் இன்னா, எது இனியது என்ன இனியா இன்னாதது எதுன்னு கேட்கிறாங்க வச்சுங்க.
அதுக்கு பதில் சொல்வது போல வள்ளுவர் என்ன சொல்றார், உன்னுடைய மனசுல எது தீமை என்று தெரிகிறதோ அதெல்லாம் இன்னாதது, இன்னா என தான் உணர்ந்தவை தாய், இவையெல்லாம் துன்பம். சில பேருக்கு கடுமையாக சொல்வதே இன்னா, சில பேருக்கு அடித்தால் துன்பம், அவரவர்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா. தகுதி வாய்ந்தவர்கள் தவறான வார்த்தைகளும் கடுமையா பேச மாட்டாங்க, ஏன்னா அது அவளுக்கு இன்னாதுன்னு. சில பேர் கடுமையா பேசுவான், அதை பத்தி தப்பு, அதை பத்தி தப்ப தப்பா நினைக்க மாட்டான். சில பேர் அடிப்பாங்க போட்டு, அவனுக்கு அது இன்னார். அப்ப யார் யாருக்கு இன்னா என்று யார் என்ன உணர்கிறீர்களோ அதை செய்யாதீங்க, அடுத்தவர்கள் செய்யாதீங்க. இன்னா என தான் உணர்ந்தவை உனக்கு துன்பம் என்று உணர்கின்ற, எதுதான் பசி துன்பத்தை சொன்னேன். பசி துன்பத்தை நாம் நன்றாக அறிந்தவர்கள், இது அனுமானத்தால் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது, அனுபவத்தாலே வருவது. இதுபோல் அனுமானித்து வருவதும் அனுபவத்திலே வருவதுமாக இருக்கின்ற துன்பங்களை அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடாது. அதான் சொல்ற அனுபவத்திலே வருவதை கட்டாயம் செய்யக்கூடாது. அனுமானிப்பது ஜாக்கிரதை, அனுமானித்து நீங்க செய்யணும், இதெல்லாம் துன்பம் வரும் அல்லவா இவனுக்கு என்று சொல்லி. அதனால இன்னா என தான் உணர்ந்தன். ஏன் வள்ளுவர் இனியவை கூறல் ஏன் சொல்றார், இனிமையா பேசணும்னு ஏன் சொல்றாருன்னா, இன்னாத கடுஞ்சொல்லை சொன்னால் அடுத்தவருடைய மனம் கஷ்டப்படுது, அடுத்தவருடைய மனம் துன்பப்படுது, அதை நீ உணரணும். அதை அனுமானித்தால் நீ கடுத கடுஞ்சொல்லை பேச மாட்டேன். ஏன், உனக்கு ஒரு கடுஞ்சொல் ஒருத்தன் சொன்னானா எவ்வளவு கோபம் இருக்கு உனக்கு, எவ்வளவு மனம் வருந்துகிறாய். அப்போ உனக்கு வருகின்ற கடுஞ்சொல்லை உன்னாலே தாங்க முடியாமல் மனம் வருந்ததுன்னு சொன்னா, நீ அடுத்தவனுக்கு கடுஞ்சொல் சொல்லாது. அதனால்தான் அவர் இனிமை கூறல, இன்னாத கூறல் சொன்னால் அது உனக்கே துன்பம் வருது இல்லையா, நீ உணர்கின்றாய் அல்லவா, அதுபோல் நீ பார்த்துக்கின்ற துன்பங்கள் என் துன்பங்கள் செய்வன எது, இன்னாதன என்ன என்பதற்கு தமிழ இனியவை 40 இன்னா 40 ஒரு நூல் எழுதிக்கிறான். நீங்க போய் அதை படிச்சீங்கன்னா எதெல்லாம் இன்னாது எதெல்லாம் இனியதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வள்ளுவர் வந்து இன்னா என தான் உணர்ந்ததுன்னு சொன்னார் பொதுவா, இன்னா என தான் உணர்ந்ததுன்னு. நாம் என்ன பண்ணோம், இதனுடைய தொடர்ச்சியாக, இந்த குரலுடைய தொடர்ச்சியாக இன்னா 40 என்ற ஒரு நூலை படிச்சோம்னா அதுல என்னெல்லாம் இன்னா இருக்குன்னு ஒரு பட்டியல போடுற, 40 தான் இருக்குதுன்னா 40 இது போல வைத்துக்கணும். இன்னா 40 40 தான் இருக்குதா என்றால் 40 மேல் இருக்குது, இது போல் இருப்பவை எல்லாம் இன்னாதவையும் வைத்துக்கொள் என்பதற்கு தான் சொல்றாரு இல்லையா. 15 கணக்கில் உள்ள இன்னா 40 இனியவை 40 என்றது. அதான் இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கள் செயல் அப்படின்ற. சரி, அடுத்த குரல் 7 குரல், இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மனத்தானும் மானா செய்யாமை தலைமை. சில குரல்ல வள்ளுவர் பேசுற பொழுது இணைத்தானும் ஆன்றதை கேட்க, இணைத்தானும் ஆன்றதை கேட்க, என்ன எவ்வளவு நல்லது முடியுமோ கேட்டுங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ அதை கேட்டுங்கன்னு இணைத்தானும். என்ன சொல்ற பாருங்க, இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா, இவ்வளவு 4 வகையான கண்டிஷன் சொல்ற, மானா செய்யாமை தலையினர், மனத்தானாம் மானா, மனத்தோடு உளவாகின்ற இன்னாத செயல்களை, மனசுல நினைக்கின்ற கொடுமையான செயல்கள், துன்பச் செயல்கள், மனதிலே தோன்றுவது, மனதிலே தோன்றுகின்றது கொலை, களவு, கள், காமம், பொய், இந்த குற்றங்கள் எல்லாம் மனசிலே முதல்ல தோன்றுகிறது, அப்புறம்தான் வெளிப்படுது. பஞ்சமா பாதகம் என்று சொல்லி திருமூலர் கூட அதை சொல்றார், கொலை, காமம், களவு, கள், பொய் கூறல்ன்ற, இவையெல்லாம் நமக்கு மனசிலே வந்துதான் பின்னாலே செயற்பட முடியும். அதனால என்ன சொன்னார், மனத்தோடு உளவாகிய இன்னாத செயல்கள் கொடியவை என்று பெரியவர்களால் ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாதிரி பாதகங்கள்னு அர்த்தம், பஞ்சமா பாதகங்கள்னு அர்த்தம், இதை அடுத்தவனுக்கு செய்யாத என்கிறார். 2 விஷயம் நாம சொல்லலாம்,
சங்க இலக்கியம் கலித்தொகை தான் வருது நினைக்கிறேன். கலித்தொகையில பாலைக்கலின்னு ஒண்ணு இருக்குது. பாலைக்கலிகளே பாலநிலத்தை ஆரலை கல்வர்கள் எல்லாம் வழிப்போக்கர்களை எல்லாம் வழிமறித்து கொள்ளையடிப்பார்கள். ஆரலை கல்வர்னே அவருக்கு பெயர். ஆறுனா வழின்னு அர்த்தம். அந்த வழியிலே என்றால் போகின்ற வழியில வாணிகர்கள் போவாங்க, அன்றைக்கு பொருள் வாங்கிக் கொண்டும் பொருள் எடுத்துக்கொண்டும் போவாங்க. அவரையெல்லாம் வழிப்பறி செய்து பாலநிலத்தில் இருக்கின்ற கல்வர்கள் பிரித்துக் கொள்வார்கள் வருது. ஒரு செய்தி என்னன்னா கருத்துகள் அப்படி வருது. பொள்ளும் பொருள் இளராயினும் துண்டுணர்கான்மார் தொடர்ந்து உயிர் வவ்வலின் என்று வருது. வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வந்து பாக்குறாங்கன்னா அவங்க கிட்ட ஒண்ணும் பொருள் இல்லை, கொள்வதற்கு அதாவது கவர்வதற்கு பொருள் இல்லை, அவங்க சும்மா இருக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது. பொருள் இல்லாத பார்த்த உடனே சரி விட்டுற வேண்டியதானே, சரிப்பா போப்பான் விட்டுற வேண்டியதானே, ஏன் பொருள் இல்லாமல் வந்தாய், நாங்கள்தான் இருப்புன்னு தெரியும் இல்லையா, வழிப்பறிக்கு நாங்க இருப்போம் எங்களை விட்டுட்டு பொண்ணு இல்லாமல் வெறுங்கையோடு போறையே என்ன பண்றாங்களா, துள்ளுணர்கான்மார் தொடர்ந்து உயிர் வெவ்வார்கள் வெவ்வதல் என்றால் குத்தி குறை செய்வார்கள், அம்பு எய்து கொள்வார்கள். எப்போ ஒண்ணுமில்லை கையில ஒண்ணுமில்லை, கொள்ளையடிப்பதற்கு களவாடுவதற்கு ஒன்றுமில்லாத போது கொலை செய்கிறார்கள். ஏன் என்றால் அந்த உயிர் துடிச்சு இறக்குது இல்லையா, உடம்பு துடிச்சு துடிச்சு இறக்குது இல்லையா, அதை பார்த்து மகிழ்வார்கள், அதை பார்த்து மகிழ்வார்கள் என்று சொல்றாங்க. இது அடுத்தவருக்கு செய்கின்ற தீமையிலே ஒரு இன்பம் காணுதல். வழிப்பறி கொள்ளைக்காக இருப்பதாலே தாம் செய்வது குற்றம் என்று தெரியாமலோ அறியாமலோ செய்கிறார்கள். அதான் இன்னா செய்தல். அதனால அவனுக்கு என்ன பயன், அம்பு அம்பு எய்தி அவன் துள்ளி இறக்கிறான் இல்லையா, துடித்து துடித்து இறக்கிறான் இல்லையா, அதுதான் பயன். இப்படி ஒரு கொடூரமான ஒரு காட்சியை பார்க்க விரும்புறாங்க இல்லையா, இது நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, மலைமேலே இருந்து யானைகளை உருட்டி தள்ளுவாங்க, மலைமேல இருந்து யானைகளை உருட்டி தள்ளி அது மாதிரி விழுது இல்லையா, அதை பார்த்து மகிழ்வார்கள். போர் இல்லாத பொழுது, போர் இல்லாத பொழுது யானைகள் உருண்டு பிடிக்கொண்டு இறந்து போதே அதை பார்த்து மகிழ்வார்கள். யானையோடு யானை சண்டை போட வைத்து ஆடு ஆடு சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோழி சண்டை ஆட்டு சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி அரசர்கள் குன்றேறி யானை போர் கண்டிப்பாங்க, யானை யானை சண்டை போடுறது போட விடுவார்கள் என்று இப்படிதான் நமக்கு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால மனத்துக்குள்ளே வருகின்ற அந்த இன்னா செயல்கள் கொடுமையான அந்த எண்ணங்களை செயற்படுத்தக்கூடாது இல்ல, மனத்தோடு உளவாகின்ற இன்னான செயல்களை எஞ்ஞான்றும் யாருக்கும் இணைத்தாரும். எஞ்ஞான்றும் என்றால் ஞான்றும் என்றால் காலம் நர்த்தம் எக்காலத்தும், யாருக்கும் என்றால் யாவர்க்கும், எனைத்தானும் என்றால் சிறியதாயும் கொஞ்சம் கூட சிறியதாயும் செய்யாமை தலையாய் அறம். இஞ்ஞாண்டும் என்றால் எக்காலத்தும் செய்யக்கூடாது, யாருக்கும் என்றால் யாவருக்கும் செய்யக்கூடாது, சிறிதும் செய்யக்கூடாது. யாவருக்கும் என்றால் நண்பர்கள் பகைவர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, யாருக்கும் செய்யக்கூடாது, எந்த காலத்தும் செய்யக்கூடாது, அதுதான் தலையாய அறம்ல. மானா செய்யாமை தலை தலையான அறம்ல. அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாரு பாருங்க, ஈண்டு மனத்தான் ஆகாத வழி பாவம் இல்லை என்பது பெற்றான். மனசில எண்ணினால்தான் பாவம், மனத்தான் ஆகாத வழி பாவம் இல்லை என்பது பெற்றான். மனசில எண்ணக்கூடாதுல்ல, ஈண்டு மனத்தான் ஆகாத வழி பாவம் இல்லை, மனசுல எண்ணவில்லை என்றால் பாவம் கிடையாது. அது எல்லாரும் அடிக்கடி சொல்றதுதான், மனதே மனசு புரிஞ்சால்தான் பாவம் புண்ணியம். அப்போ யார் கூட அறம் செய்ய விரும்புனர், செயல் என்பது வேறு விரும்புதல் என்பது வேறு. விரும்புதல் மனத்தினுடைய தொழில்,
மனத்தினுடைய தொழிலாக நீ விரும்பினாலே அறம் சொன்னார் இல்லையா, அறம் செய்ய விரும்பினார் இல்லையா. அந்த மாதிரி மனம் பொருந்தவில்லை என்றால் அது புண்ணியம் கிடையாது பாவம் கிடையாது. மனத்தான் ஆகாத வழி பாவம் இல்லை. அது விளக்க எதிரார், ஆற்றல் உண்டாய காலத்தும் ஆகாமையின் எஞ்ஞான்றும் என்றும், எளியார்க்கும் ஆகாமையின் யார்க்கும் என்றும், செயல் செய்தாயினும் பாவம் பெய்தாகலால் இணைத்தானும் என்று கூறினார். ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் தருகிறார் பரிவேடகர். எஞ்ஞான்றும் நர்லியா, எஞ்ஞான்றும் நர், ஆற்றல் உண்டாய காலம்னா அடுத்தவனுக்கு தீமை செய்வதற்கு உனக்கு வலிமை இருக்கிறது, உனக்கு தகுதி இருக்கிறது, இப்போ உடம்பு நல்லா இருக்குது, அவனுக்கு தீமை செய்யலாம். வயதாகி போய் ஒண்ணும் முடியாத பொழுது இருக்கிறது வேறு, அது அல்ல. எஞ்ஞான்று என்றால் ஆற்றல் இளமையிலே, இளமை காலத்திலே உனக்கு வலிமையெல்லாம் இருக்குது, அவனை நாம் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட காலத்திலும் ஆற்றல் உண்டாய காலத்தும் ஆகாமையின் செய்யக்கூடாதுனர். எனவே எஞ்ஞான்று மானா செய்யாமை, அதாவது பொருந்தாததை செய்யாமை, அதை என்னால் செய்யலை, மனத்திலே எண்ணினாலும் கூட வலிமை இருக்கின்றாலும் கூட ஆற்றல் உண்டாய காலத்தும் என்றால் ஒருவனுக்கு தீமை செய்வதற்கு உன்னாலேயே முடியும், அல்லது சரியான ஏவலாளர்கள் பணியாளர் வைத்து அவனுக்கு துன்பம் செய்ய முடியும், இதெல்லாம் அவனுக்கு முடியும் அந்த காலத்து முன்னர். இங்க துறவிக்கு சொன்னதுனால, துறவிக்கு சொன்னதுனால அந்த ஆற்றல் என்பது தவ ஆற்றல்னு வைக்கணும். தவ ஆற்றல் நிகழ்ந்திருந்தாலும் அர்த்தம், நான் துறவிக்கு சொல்வதால ஆற்றல் உண்டாய காலம் என்றால் தவ ஆற்றல், தவ ஆற்றல் நிகழ்ந்திருந்த பொழுது சவித்தால் அப்படியே பலிக்கும், செய்ய முடியும் என்றாலும் அர்த்தம். தவ வலிமை இல்லாத பொழுது ஒன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. தவ வலிமையால் சிறந்த ஆற்றல் பெற்று சபிக்கின்ற ஆற்றல் உனக்கு இருந்தாலும் கூட செய்யாது, எஞ்ஞான்றும் செய்யாது. எளியாருக்கு யாருக்கும் என்பதனால எளியவருக்கு உன்னை விட எளியவராக இருக்கிறது செய்யாது. அவர் செயல் சிறிதுதான், சின்ன செயலா இருந்தாலும் பாவம் பெரியது, எனவே சிறியதா இருந்தாலும் செய்யாது. எளிமையாக யாருக்கும் செய்யாது என்றார். உன்னை விட எளிமையா இருப்பாங்க, உன்னை விட எளியா இருப்பாங்க, அந்த எளியாருக்கு செய்யாது. தவ ஆற்றல் உனக்கு நிறைந்திருக்கும், நிறைந்திருந்தாலும் செய்யாது, சிறிதும் செய்யாது, கொஞ்சம் கூட செய்யக்கூடாது. அது கொஞ்சம் செய்தாலும் பெரிய பாவம், செயல் சிறிதாயினும் பாவம் பெரிதுன்னு. அதனால் இணைத்தானே என்று கூறினார். அப்ப இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் என்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் பெருமேடைகள் விளக்கம் தரார். செய்தாயும் செய்தாலும் அது பாவத்தில்லை. அப்புறம் அவர் சொன்னது மனத்தால் ஆகாத வழி பாவம் இல்லை என்பதையும் பார்க்கணும். மனக்குடவும் அப்படிதான் எழுதுறார். ஒன்னு மனத்தினாலும் செய்யாம நின்றிருந்தா பருதியாரும் மனத்தாலும் பொங்கு பொல்லாங்க நினையாம நின்று அப்படின்னார். பாலிங்கர் சொல்ற பொழுது மனத்தால் கருதலும் வாக்கியால் செய்தலும் காயத்தால் செய்தலும் செய்யாம என்ன, மூணு பேர் சொல்ற. உலகத்து யாவர்க்கும் எஞ்ஞாந்தும் எத்துணை சிறிதாயினும் இன்னாதவற்றை மனத்தினாலே கருதக்கூடாது, வாக்கினால் உரைத்தல் கூடாது, காயத்தால் செய்யக்கூடாது என்று மூன்றையும் சொன்னார். மனம்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. மனத்தான் சொன்னதுனால சொல்லாலும் செய்யக்கூடாது, உடம்பாலும் செய்யக்கூடாது என்று எடுக்கிறார். அது சரியான ஒரு கருத்து தான். மனத்தாலும் செய்யக்கூடாது, சொல்லாலும் சொல்லக்கூடாது, உடம்பாலும் செய்யக்கூடாது என்ற முன்பொருள் மாலை என்று ஒன்று உண்டு. அதில் எழுதுகிறார், அறியாமல் செய்ததற்கு பாவம் இல்லை என்பது காண்க. அறியாமல் செய்ததற்கு பாவம் இல்லை என்பதற்கு முக்கியமா தசரதன் சொல்வான். தசரதன் அறியாமல் பாவம் செய்தான்னு தெரியும். அதாவது குருட்டு பெற்றோர்கள், தந்தையும் குருடு தாயும் குருடு, இரண்டு பெற்றோர்கள் வைத்துக் கொண்டு காப்பாற்றி கொண்டு வருகின்றான், தராசில் வச்சு தூக்கி கொண்டு வருகின்றான் இளைஞர். போற பொழுது தசரன் போறான், அந்த பெற்றோர்களுக்கு தண்ணீர் சொல்லி தண்ணீரை கொண்டு வருதான் போறான். அந்த தண்ணீரை அந்த குடத்துல எடுக்கிறான்,
எடுக்கிற பொழுது அது தொடர்ந்து தள்ளி உள்ள போகுது, குடத்து உள்ள போகுது. அந்த சத்தம் கேட்ட உடனே தசரத என்ன நினைக்கிறான், யானை வந்து அங்கே தண்ணீர் குடிக்குதுன்னு நினைச்சுட்டான். யானை தண்ணீர் குடிக்குதோ என்று நினைச்சு கொண்டு அந்த திசை பட்டு அழறான். அப்பதான் என்னோட மனித குரலா இருக்கிற ஓடி வருகிறான் தசரதன். அம்பு எய்யப்பட்டு அந்த இளைஞன் துளித்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஐயா ரொம்ப மன்னிக்கணும், நான் தெரியாம செய்துட்டேன் என்று தசரதன் சொல்றான். யானை என்று என்ன, அதை பற்றி பரவாயில்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு தண்ணி உணவுக்காக ஒண்ணு வந்தேன், இந்த தண்ணீரை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருங்க, வேற ஒண்ணும் போய் வேண்டாம் என்று அவன் சொல்றான். அதே போல அவனும் கொண்டு போய் தண்ணீரை கொடுக்கறான் பெற்றோருக்கு. தன்னுடைய மகன் தான் வந்திருக்கிறான் அங்க நினைக்கிறாங்க. அவன் சொல்றான், இல்லம்மா உங்க மகன் இறந்து போயிட்டான், நான் தான் இப்படி செய்து விட்டேன் என்று, நான் தசரத மகாராஜா, யானை என்று எண்ணிக்கொண்டு நான் உங்கள் மகன் மேலே அம்பு எய்தேன் என்று சொல்றான். அப்ப அந்த இரண்டு பேரும் பெற்றோர்கள் வருந்துகிறார்கள், வருந்தி சபிக்கிறாங்க. தெரியாமல் தான் நீ செய்த, தெரியாமல் செய்தாலும் உனக்கு பாவம் உண்டு, எனவே எப்படி நாங்கள் மகனை இறந்து வருந்துகிறோமோ அதுபோல் நீயும் மகனை இறந்து வருந்து இறப்பாய் என்னங்க சாபம் கொடுக்கிறாங்க. அதனால்தான் பின்னால தசரதன் ராமனை பிரிந்து இறக்கின்றான் என்று வரும். இது அறியாமல் செய்த பாவம்தான். அறியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் தசரதனை அந்த பாவம் பற்றியதல்லவா, அதான் சொல்றாங்க. அதனால் மனத்தாலும் கூட அடுத்தவளுக்கு துன்பம் நினைக்கக்கூடாது. நினைத்தாலும் இஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் ஆனா செய்யாமை தலை என்று அந்த கூட சொல்றேன். சரி, நம்ம அந்த ஏழு குரலோடு நிறுத்துவோம்.